நாங்கள் தானே பண்ணுறேன். இது வந்து ஒரு நார்மல் நீடில் வந்து ப்ளவுஸில் பின் பண்ணிப்பாங்க. பின் பண்ணிவிட்டு இந்த கார்னர் த்ரெட் எடுத்துப்பாங்க. இந்த த்ரெட்டு பார்த்திங்கன்னா 0.7 நான் போட்டிருக்கேன். ரெண்டு த்ரெட் எடுத்து 4 போட்டிருக்கேன். ஓகேவா? ஒரு மாதிரி ஏ மாதிரி வரும் வந்து. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஊசி குத்திருக்கீங்களா அந்த கார்னர்லேயே குத்துணும். குத்திட்டு செகண்ட் டைமும் நம்ம இதை சுற்றணும். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காது சைடு இருக்கு இல்லையா, உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு த்ரெட்லேயும் தேர்ட் த்ரெட்லேயும் விடுறோம். உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி பாருங்க, நான் எப்படி விட்டுருக்கேன்னு தெரியும். இந்த கார்னர்லேயும் இந்த கார்னர்லையும் நான் த்ரெட்டு உள்ள நான் நீடில் விட்டுருக்கேன். அடியில் த்ரெட்டு தனியாக இருக்குது. ஸோ இந்த நீடில் பார்த்தாலே உங்களுக்கு அதோட மெத்தட் தெரியும். ஸோ இப்போ எடுத்து டைட் லாக் பண்ணுங்கள். ஸோ இந்த கார்னரில் வரும்போது சென்டரில் மட்டும்தான் விடணும். லெஃப்ட்லேருந்து போகும்போது ஃபஸ்ட்டு தேர்டில் விடுங்க, ரைட்லேருந்து லெஃப்ட்டு போகும்போது சென்டரில் இருந்து விட்டு டைட் லாக் பண்ணுங்க. ஸோ இந்த திரும்ப ஒரு டைம் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு தேர்டு ஓகேவா? இது போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஃபுல் பிக்சர் காட்டுறேன். இதோட ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு பிக்சர் காட்டுறேன். இதோட எண்டில் பார்த்தீங்கன்னா இதோட ப்ளவுஸ் பிக்சர் எப்படி வரும்னா அந்த ஃப்ளார்ஸும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டில் அதிலலாம் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அதாவது சில்க் காட்டன் ப்ளவுஸ்லலாம் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் அரிக்கு மட்டும்தான் இந்த ஒர்க் நல்லாயிருக்கும். நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இதோட ஒர்க் எப்படி வரும்னு தெரியும். கலம்காரி ப்ளவுஸ் அதுக்கெலாம் கொஞ்சம் சூட் ஆகும். இது இன்னொரு டிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட்டில் இந்த ஒர்க் கண்டிப்பாக போடக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக நான் போட்டு முடித்தோடனே இந்த பின் எடுத்து காட்டுறேன், ரொம்ப ஸ்டிப்பாக இருக்கும். இந்த ஜரி த்ரெட்டில் போடும்போது ரொம்ப ஸ்டிப்பாக அப்படியே ஒரு மாதிரி கஞ்சி போட்ட துணின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிற்கும். சில்க் த்ரெட்டு எம்ப்ராய்டரி த்ரெட் இந்த ரெண்டு த்ரெட்டில் தான் இந்த ஒர்க்கு போடணும். ஸோ இந்த டிப்பை வந்து மறந்துடாதீங்க. இது ஃபுல் பிக்சர் போட்டு இந்த ஸ்டிச்சு போட்டுட்டு உங்களுக்கு அப்போ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்கானிக்கான டச் பண்ணிட்டு ஆல் பட்டை டச் பண்ண மாட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அதோட பிக்சர். இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஏன் நான் ஜெரி த்ரெட்டில் போட வேண்டாம்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு. சில்க் த்ரெட்டில் இல்லை எம்ப்ராய்டரி த்ரெட்டில் போட்டிங்கன்னா இது கொஞ்சம் நல்லா லூஸாக லூஸ் கொடுக்கும். இந்த ஜெரி த்ரெட்டில் போடும்போது கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும், பிக்சரும் நல்லா இருக்காது, அதோட ஸ்டிச்சும் நல்லா இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அதோட பிக்சர். தேங்க்யூ.